விக்ரம் பட வெற்றிக்கு பின்னர் நடிகர் கமல்ஹாசனின் மார்க்கெட் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. அவர் நடிப்பில் தற்போது இந்தியன் 2 திரைப்படம் தயாராகி வருகிறது. சங்கர் இயக்கும் இப்படத்தின் பணிகள் படுஜோராக நடைபெற்று வருகிறது. இது தவிர மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு படம், வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம், பா ரஞ்சித் இயக்கத்தில் ஒரு படம், வேட்டையாடு விளையாடு 2 என கமல்ஹாசனின் லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த லிஸ்டில் லேட்டஸ்டாக இணைந்தவர்தான் இயக்குநர் ஹெச் வினோத். அஜித்தை வைத்து தற்போது துணிவு படத்தை இயக்கி முடித்துள்ள அவர் அடுத்ததாக கமல்ஹாசன் நடிக்கும் படத்தை தான் இயக்கவுள்ளார். குறுகிய கால தயாரிப்பில் உருவாகவுள்ள இப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இந்தியன் 2 படத்தில் நடித்து முடித்ததும் ஹெச் வினோத் இயக்கும் படத்தில் நடிக்க திட்டமிட்டுள்ளாராம் கமல்ஹாசன். இப்படத்தின் கதைக்களம் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகாமல் இருந்தாலும் இதில் நடிகர் விஜய் சேதுபதியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார் என்கிற ஹாட் அப்டேட்டும் தற்போது கிடைத்துள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான விக்ரம் படத்தில் நடிகர் கமல்ஹாசனுக்கு வில்லனாக நடித்திருந்தார். இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்து அவர்கள் இருவரும் தற்போது ஹெச் வினோத் படத்திற்காக மீண்டும் இணைய உள்ளதால் அப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.